இந்திய அரசால் இலக்கியத்திற்கு அளிக்கப்படும் உயர்ந்த விருதான ஞானபீட விருதை பெற்ற இரண்டாவது தமிழர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் நேற்று இரவு மரணமடைந்தார். 1934 ஏப்ரல் 24 கடலூரில் வேளாண் குடும்பத்தில் பிறந்த ஜெயகாந்தன் 5வது வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். 1950 இலக்கிய வாழ்க்கையை தொடங்கிய ஜெயகாந்தன் படைப்புகளால் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்பதோடு படைப்புலகில் சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள் என தொடங்கி திரைப்படத்துறை வரை ஜெயகாந்தனின் படைப்புலகம் பரந்து விரிந்த ஒன்று. சேரிவாழ் மக்களையும் நடைபாதை வாசிகளையும் இலக்கிய பாத்திரங்களாக நடமாடவிட்ட இவரது படைப்புலகில் சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், 100க்கு 100 பேர் ஆகியவை திரைப்படமாக எடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இலக்கிய துறையில் சாகித்ய அகாதமி விருது, பத்மபூஷன் விருது போன்ற உயரிய விருதுகளை பெற்ற ஜெயகாந்தனின் இழப்பு அவரது குடும்பத்தார் உட்பட இலக்கிய உலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.